எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் குரு பயிற்சி எப்பொழுது, அதாவது 2018 எப்பொழுது குரு பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். என்ன சார் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிகிற மாதிரி சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் குரு பயிற்சியானது அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. இதில் எதை சார் நம்புறது, நாங்கள் எது சார் உண்மையான குரு பயிற்சி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து குழப்பம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் அப்படிங்கிற விஷயத்த நான் இதுக்கு கொடுக்குறேன். இப்போது ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு விஷயத்தை வந்து அங்கீகாரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் வந்து இருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு பப்ளிக் பர்சனை வந்து கை நீட்டி அடிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா போலீஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, இல்லையா? அதாவது அந்த யூனிஃபார்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரெஸ்பெக்டிவ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு தட்டி கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ்க்கு மட்டும்தான் வந்து அந்த விஷயம் இருக்குது, சரியா? அதே போல் வந்து மாவட்ட கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அந்த கலெக்டருக்கு தான் வந்து சில அங்கீகாரம் சில வந்து அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொடுத்துருக்கோம், இல்லைங்களா? அதே போல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அங்கீகாரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து சில விஷயங்களை வந்து செய்யணும். அப்படி இல்லைனா வந்து அந்த விஷயத்த வந்து யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் முடியாது, இல்லைங்களா? அப்போது நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளுடைய ரிஷிகள், நம்மளுடைய முனிவர்கள், நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய யோகிகள், நம்மளுடைய ஞானிகள் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் வந்து இருக்குது. அதாவது இந்த ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாரம்பரியமாக வந்து சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஷிகள் தான், இல்லைங்களா? இந்த சித்தர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்களாம் வந்து மிகப்பெரிய ஒரு மகான்கள். அதாவது நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் எவ்வளோ டெலஸ்கோப் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ வான்வியல் ஆராய்ச்சிகள் எல்லாமே நம்ம செய்கிறோம். இதை வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இந்த கலரில் இருக்குது, இந்த காம்பினேஷனில் இருக்குது, இந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இப்போ நம்ம சொல்கிறோம். ஆனால் இது எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் அவங்களுடைய ஞானத்தை கொண்டு சில விஷயங்களை வந்து நமக்கு வந்து வகுத்துருக்காங்க, இல்லைங்களா? யாருமே வந்து போய் பார்த்தாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, ஆனால் ஞானத்தில் நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து எழுத்து வடிவில் வந்து கொடுத்துருக்காங்க, அதை தான் வந்து நம்ம பின்பற்றி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் வந்து வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், புரியுதுங்களா? வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து அதுதான். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி எழுதிட்டு வந்த பஞ்சாங்கம், அதாவது நாள் பார்த்து சொல்லுவாங்க. நான் ஒரு வீடியோ கூட பண்ணியிருப்பேன், வாக்கியம் பெருசா இல்லை வந்து திருக்கணிதம் பெருசா அப்படிங்கிறது. ஸோ பெருசு சிறுசுலாம் ஒன்றும் கிடையாது, வாக்கியப்படி இருந்தால் எப்படி இருக்கும், திருக்கணிதப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரியும். சரி, இப்போது திருக்கணிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து அதை வந்து பிரித்து எழுதுனது. எப்போவுமே எந்த இடத்துலையுமே நம்ம வந்து புதுசாக எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம் இல்லைங்க. ஜாதகத்தில் எப்போவுமே யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க, அந்த சொல்லிட்டு போன விஷயத்தை வந்து நம்மளுடைய அறிவை கொண்டு, இல்லை இல்லை நம்ம அறிவை கொண்டு கூட கிடையாது, நம்மளுடைய நம்ம படிப்பறிவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த படிப்பறிவை கொண்டு சில விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், சரியா? அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் அதை பலன்கள் பார்க்கும்பொழுது மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போது நமக்கு முன்னாடியே வந்து எழுதி வச்சுட்டு வந்ததை தான் நம்ம படிக்கிறோம், எழுதி வச்சுட்டு போனதை தான் நம்ம மறுபடியும் படித்து அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து விளக்கமாக கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும், எல்லாருக்குமே நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு 100% இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக வந்து யாராலையும் சொல்ல முடியாது, சரிங்களா? ப்ராபபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஜாதகம். ஸோ இப்படி இருந்தால் இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். சரி, நம்ம வந்து டாபிக் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி வேறு இடத்துக்கு போகிறோம். இப்போ திருக்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருத்தி எழுதப்பட்ட கணிதம் தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. திருத்தி எழுதப்பட்ட கணிதம் அப்படிங்கிறது ஒரு கால்குலேட்டர் மாதிரி, சரிங்களா? ஈஸியாக வந்து நம்ம கணக்கு பண்ணிடலாம், இத்தனை டிகிரி இத்தனை ஆங்கிள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடலாம். ஆனால் வாக்கியம் அப்படிங்கிறது நம்ம வாய்ப்பாடு மாதிரி. ஸோ வாய்ப்பாடு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சால் நம்ம எந்த கணக்கு வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம போட்டுடலாம். திருக்கணிதம் அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையாது, ஒரு கால்குலேட்டர் மாதிரி, அப்படியே தட்டினா வந்து ஆன்சர் வந்துடும், சிம்பிள், சரிங்களா? ஸோ இப்போ திருக்கணித முறைப்படி சில விஷயங்களை வந்து சொன்னால் அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும், அதற்கு யார் ஆத்தன்டிகேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது, சரிங்களா? ஆனால் நம்ம பாரம்பரிய முறைப்படி, அதாவது இப்போ இல்லை, ஒரு 50 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், பிரதானமாக வந்து வச்சிட்ருக்கிறது அப்படிங்கிறது வந்து வாக்கியப்படி தான், சரிங்களா? அப்போ வந்து பயிற்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாக்கியப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஆலங்குடி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து குருவுக்கு வந்து ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம், குரு ஸ்தலம் அப்படிங்கிறது ஆலங்குடி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆலங்குடியில் என்றைக்கு வந்து குரு பயிற்சி விழாவை வந்து நம்ம கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தான், சரிங்களா? எந்த கோவில்களிலையும் வந்து அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வந்து குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வரல, சரிங்களா? ஸோ நீங்கள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு பயிற்சி அன்னைக்கு
நிச்சயமாக வந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி செய்யுங்க. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தான் வந்து குரு பயிற்சி ஆகிறாரு, சரிங்களா? இதுவும் வந்து கரெக்டுங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நிச்சயமாக வந்து நம்மளோட முன்னோர்கள் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதானே தவிர, இது மட்டும்தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 11ஆம் தேதி வந்து பயிற்சி ஆகுதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்கன்னா, அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள், அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆக்சுவலான குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தான், சரிங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா, பின்னாடி ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.